Ah, yes, I'm becoming good.
ஹாய் ஃபீனிக்ஸ் ப்ரோ, இப்போ தான் விளாண்டுருந்தீங்க போல இருக்கு. ஆன்லைனில் இல்லையா? ஆன்லைனில் தான் இருக்கீங்க, ஆனால் கேம் விளாட்லையோ? பார்த்தேன் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாண்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ, அதான் சரி லாபியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு காட்டுச்சு. சரி அதான் ஒரு கேம் போகலான்னு போனேன். ஓகே ப்ரோ ஓகே. ஓகே ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, அப்புறம் ப்ளே பண்ணுவோம். இல்லை ப்ரோ, PS4 தான் ப்ளே பண்ணுறேன், ஆனால் எமுலேட்டர் யூஸ் பண்ணுறேன். இது கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கீபோர்ட் அண்ட் மவுஸை விட ஜாய்ஸ்டிக்கில் நான் கொஞ்சம் சுமாராக விளையாடுறேன்னு சொல்லலாம். இதுதான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாண்டுருந்தீங்களா?
ஆமாம் ப்ரோ, கரெக்டாக உங்க சூப்பர் ப்ரோ. வாய்ஸ் சாட் யூஸ் பண்ணி விளாண்டிங்களா இல்லை நார்மலாக விளாண்டிங்களா? ஸ்க்ரீன் பார்க்க முடியல, நானும் கேம் பிளேக்கு வந்துட்டேன். இந்த கேம் வாய்ஸ் இல்லாமல் விளையாடுறது இன்னும் கஷ்டம் வேறு, கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க் யூ ஹோண்டா கேமர். ஆமாம் ப்ரோ, அந்த டேமேஜு கொஞ்சம் அதிகமாக அந்த சர்க்கிளில் கரெக்டாக கிளிக் பண்ணணும். மவுஸும் சரியில்லை, பழைய மவுஸு பழைய கீபோர்டு ஏதோ வச்சு விளாண்டுருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி. சும்மா டெஸ்ட் பண்ணுவோமேனு தான், கீபோர்ட் மவுஸ் கொஞ்சம் செட் ஆகுதான்னு. கீபோர்ட் மவுஸ் தான் நம்ம லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணிடலாம், ஸோ அதான் டெஸ்ட் பண்ணலாம் தான் ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேமிங்லாம் நல்லா வருது, கொஞ்சம் ஓரளவுக்கு சுடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்று, பில்டிங் தான் கட்டுறதுக்குள்ளே சாவடிச்சிடுறாங்க. பில்டிங் கட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூப்பர் ப்ரோ, வாய்ஸ் சேட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன வேணும் டக்கு டக்குன்னு சொல்லலாம். டீம் பிளேயர்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களும் டக்கு டக்குன்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ வாய்ஸ் இந்த கேமுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபைட் போகிறது நல்லது. பிஎஸ் போருக்கு பப்ஜி விடல, இதுனா நான் பப்ஜி தான் பண்ணிட்டே இருப்பேன். பப்ஜி ஓரளவுக்கு அட்டுப்படி, இதில் கொஞ்சம் பில்டிங் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கண்ட்ரோலரில் ஓரளவுக்கு
ஓகே ப்ரோ. எப்படி ட்விட்சில் வியூவர்ஸ் நிறையா பேர் வராங்களா யூடியூப் கம்பேர் பண்ணும்போது, இல்லைனா எப்படி? இங்கிலீஷ் சேனல் யூஸ் பண்ணுங்கள். கம்மி பண்ணா சொல்லுங்க, கம்மி பண்ணிடுறேன். இந்த பர்த்டே சேலஞ்ச் கொடுத்தாங்களே பண்ணீங்களா ப்ரோ? 14 கேம் சொல்லணுமா? அப்புறம் பர்த்டே கேக் முன்னாடி ஆடணுமா டான்ஸ், அப்புறம்
ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஃபிஃப்டி வர்சஸ் ஃபிஃப்டினாலே இப்படி தான் சவுண்டு காது கிளியர். பாருங்க அந்த சேலஞ்சு, இதோ சேலஞ்சஸில் போனீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லிட்டு காட்டுது. 13 நாள் இருக்குது, 13 நாளுக்குள்ளே இந்த சேலஞ்சு முடிச்சோன்னா நம்மளுக்கு பேக் பிளிங் தராங்க, இந்த பர்த்டே கேக் பேக் பிளிங். தெரியுதா? பதினாலு மேட்ச் விளாடணும், டீல் டேமேஜ் டு ஆப்போனன்ஸ். அது பண்ணிட்டேன், எப்படின்னு தெரில, அதாயிடுச்சு. டான்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பர்த்டே கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ் தான் 10 கேக்கும் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதை கண்டுபிடிச்சி 13 நாளுக்குள்ளே பண்ணிடணும். இது மூணுத்தையும் பண்ணோன்னா நம்மளுக்கு இது தராங்க. வந்திருக்கும் போ அப்டேட் இன்றைக்கி விட்டானுங்க, அப்டேட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணிங்கன்னா காட்டும். லூட்லே கிறிஸ்டீரியலா பார்க்குறேன் ப்ரோ, இருந்துச்சுன்னா பக்கத்தில் போயிட்டு ஒரு டான்ஸை போட்டுற வேண்டி தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் ஒரு டான்ஸை போட்டுடணும். நம்ம டான்ஸை போடும்போது கொல்றதுக்குன்னே வருவானுங்க. இந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு இதை கூட மாத்திட்டாங்க. வந்திருக்கும் ப்ரோ, எல்லாருக்கும் வந்துடுச்சு, ட்ரை பண்ணுங்க. ஸ்கின் எதுவும் வாங்கலை, காசு கொடுத்து எதுவுமே வாங்கலை. நம்ம 1,50,000த்துக்கு காசு கொடுத்து புது ஸ்கின் வேறு வைக்கணுமா? நான் நோபு ப்ரோ இந்த கேமில்.
போட்டான் அட்டப்பாவி ரெண்டு பேரா சைலன்ஸ் பிஸ்டல் வச்சு எல்லாரையும் போட்டுறோம் ரிஸ்கி லூட்ல இருக்கா ப்ரோ போகிறோம் ப்ரோ லூட்லேக்குள்ளே போனாலே போட்டுருவானுங்க சரி எப்படியும் போட தான் போகிறானுங்க போவோம் நீங்கள் பார்த்தீங்களா அந்த பர்த்டே கேக்க நான் இது வரைக்கும் கண்ணிலே படல பத்து டிஃப்ரெண்ட் பர்த்டே கேக்ஸ் இருக்கும் பத்துக்கிட்டையும் போய் டான்ஸ் ஆடணும் மவுத் சென்சிட்டிவ் உங்களுக்கு எதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண இங்கே வரும் அப்போ தான் நேம் ஷேக் ஆகாமல் இருக்கும் அது எப்படி வைக்கணும் என்ன சென்சிட்டிவில் வைக்கணும்னு தெரியலையே ப்ரோ நீங்கள் தான் பிசி பிளேயர் ஒரு எது வைக்கிறதுன்னு சொல்லுங்கள் ரிஸ்கி ரீல்ஸ் தான் சொன்னீங்க ரிஸ்கி கேட்போம் சும்மா சேலஞ்ச் வரலனாலும் பக்கத்தில் போயிட்டு ஒரு டான்ஸை போட்டுருங்க ப்ரோ அடுத்து கேக்கு பார்த்தீங்கன்னா பத்து டிஃப்ரெண்ட் கேக் இருக்கான் மேப்பில் அந்த பத்துலேயும் போய் டான்ஸ் ஆடணுமா எங்க இருக்கீங்க கேக்கு இந்த கேக்கு கண்ணில் படலையே தம்பி ஊர்றா 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 வெப்பன் ஆடுறா ஆஹா சாமிகன் எடுத்து கையில் வச்சுதோ நம்மளுக்குமே வந்திருப்பானே இங்கே ப்ரோ கேக்கே காணோம் கேக் எங்கே பார்த்தீங்க
கட்டின தூரத்துக்கு எதுவுமே படல. இப்போ உங்க கண்ணுக்கு ஏதாவது கேட்டு தெரியுது? ஃபஸ்ட்டு தடவை போர்ட்டலுக்குள்ளே போகிறோம் ப்ரோ. இந்த போர்ட்டல் வந்ததுலேருந்து நான் இது வரைக்கும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போனதே கிடையாது. ஏய் போர்ட்டலை யூஸ் பண்ண விடுங்கடா. ஆ, இங்கே லூட் இருக்கு, லூட் எடுத்துகிட்டு போயிடும். ஆஹா, ராக்கெட் லான்ச்சர் 6. சோழியை முடிச்சிட்டன் பாப்போம் ப்ரோ. அடுத்து இந்த மற்ற பிளேயர்ஸ்லாம் சொல்லுவாங்களே எங்கெங்கே இருக்குதுன்ட்டு ஒரு வீடியோ போடுவானுங்க. எப்படியும் அந்த வீடியோ பார்த்துட்டு 50 vs 50 போயிட்டு அந்த இடத்துல போய் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு அதான் பண்ணணும், வேறு வழி இல்லை. நம்ம விளாட்ற லட்சத்துக்கு அதுதான் பண்ண முடியும். லேசி லைட்ஸ் அதுக்கும் போன இப்போதான் கரெக்டாக எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. பணமா போவோம். ஓ, தமிழ் பண்ணாரா? ஓகே, போவோம். கிடைச்சா சந்தோஷம். கேக்கு தெரியுதா?
ஃபைவ்ல வெறும் ஆமோ வச்சுருக்கீங்களா? டேய் போட்டுருவானுங்களே, சும்மாவே போட்டுருவானுங்க, சொல்லவே தேவை. சூப்பர் பம்பு. மேலே ஒருத்தர் இருக்காரு. டாக்டிக்கல் செம்ம. கிரவுண்ட் கன்னு ஸ்டார்ட் கூட வரல. சீப்பர் வேர் கதவுல சுருக்கி வச்சிருக்கான் பாவிப்பைய. செட்டிங்ஸ் இதான் ப்ரோ வச்சுருக்கேன், எந்த செட்டிங்ஸ் வச்சால் நல்லாயிருக்கும் நீங்களே சொல்லுங்கள். கால்ஃப் விளாட்றதுல இருக்கா ப்ரோ? லேசி லிங்கில் கால்ஃப் விளாட்றதுல இருக்கா? ஓகே போய் பார்த்துருவோம். எவ்வளோ மேட்ச் விளாட்ணும்? ஆறு மேட்ச் முடிச்சிருக்கோம், 14 மேட்ச் பண்ணோம். இது டீல் டேமேஜ் முடிஞ்சிச்சு. பர்த்டே கேக், அந்த 10 கேக் போடுவோம். கால் புலரத்தில்
எங்க ப்ரோ பர்த்டே கேக்கே இல்லை. ப்ரோ பேக்கில் இந்த சைடா லெஃப்டில் போயிட்டேன் ப்ரோ, லெஃப்டில் தான் போயிட்டு இருக்கேன். ஏதாவது கண்ணில் போட்டால் சரி. ஓ, உங்களுக்கு இன்னும் கொடுக்கலையா ப்ரோ? என்னன்னு தெரியலையே. பிசிக்கு தான் முதல்ல எப்போ வரும், அப்புறம் வந்து பிஎஸ் ஸ்டோருக்குலாம் வரும். ஹைட்லேருந்து கூட பார்த்தாச்சு ப்ரோ. என் கண்ணுக்கு எதுவும் கேக் தெரியல, உங்கள் கண்ணுக்கு ஏதாவது கேக் தெரியுதா பார்த்து சொல்லுங்கள். அனுப்பிவிடுங்க ப்ரோ, அப்போ அது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பலூன்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஆஹா ஆஹா, ஒரு கேக்கை பார்த்துட்டேன் ப்ரோ, பார்த்துட்டேன். டே டான்ஸ் ஆட விடுங்கடா. அப்பாடா, லேசி லிங்க்ல முடிஞ்செடுத்து. எஸ்எம்பி ப்ரோ என்ன நம்பர்?
அவன் குதிக்கிறான் போர்ட்டலில் போய் அவனவும் குதிச்சிருக்கான். லூட் லேக் இன்னும் போல ப்ரோ, லூட் லேக் பக்கமாக தான் ஓடிட்டுருக்கேன். அங்கே எங்கே இருக்குதுன்னு தெரில, கண்டுபிடிப்போம். லொக்கேஷனுக்கு நம்பர்லாம் இல்லை ப்ரோ, எக்ஸாக்ட் நம்பர்லாம் எதுவும் போடல. லூட் லேக் வந்தாச்சு, இங்கே எங்கே இருக்குது, ஏதாவது பலூன் ஏதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள். பலூன்லாம் போட்டுருந்துச்சு, அது பக்கத்தில் தான் இருந்துச்சு. லூட் லேக்கில் ஃபால்ஸா? பலூன்லாம் தொங்க விட்டுருந்தாங்கன்னா அதுவே வழியை காட்டுது. ஆப்போசிட் எண்டா? சூப்பர். அவ்வளோ தூரம் ஓடணுமா? ஏதாவது ஒரு ட்ரிஃப்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எவனோ குதிக்கிறான். தண்ணிக்குள்ளே போடுங்க, சும்மாவே சுட்டு கொள்ளுவானுங்க. இல்லை தண்ணிக்குள்ளே தூக்கி போடுங்க, அசால்ட்டாக போட்டு தள்ளட்டும். லூட் லேக் டு டில்டட். ஓ சாரி, மவுஸ் வேறு. இப்போ பார்த்து இது ஓடுறா. ஆஹா, மேலே ஒருத்தன் இருக்கானே. ஒழிஞ்சுக்கூடா ஒழிஞ்சுக்கூடா ஒழிஞ்சுக்கூடா, கண்ணில் படாதடா, போட்டுருவான்டா. கடலோரத்துலேயே ஓடு, உனக்கும் உனங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பலூன் அங்கே போட்டுருக்கு ப்ரோ, இங்கே பலூன் போட்டுருக்குது. அப்போ பலூன் பக்கத்தில் தான் கேக் இருக்கும், இதை பார்த்துருவோம். இதே கேக்கு பக்கத்தில் போய் முடிக்க விட்டுருக்குடா, வேறு எதுவும் பண்ணலடா நான். ஆஹா, அங்கே ஒருத்தன் மேலே இருக்கானே. ஒழிஞ்சுக்கூடா ஒழிஞ்சுக்கூடா ஒழிஞ்சுக்கூடா, வரான்டா. ஐயோ ஐயோ, வரானா? ஐயோ ஐயோ, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டுறான். பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். கீழே இறங்கிட்டான், என் ஜோலியை முடிக்க போகிறான். சரி சரி, ஆமா நம்மளுக்கு தான் பில்டு பில்டு பண்ண வராது. ஓரளவுக்கு இதுலையாவது கட்டலாம் இன்னொருத்த வந்துட்டான். பலூன் இங்கே தான் இருக்குது ப்ரோ, இந்த பலூன் கண்ணாபின்னான்னு கட்டுறாங்க பேஸு. சேலஞ்ச் ஒரு கேக் முடிச்சாச்சு. இன்னும் 13 நாள் இருக்குதா இந்த சேலஞ்சுக்கு? பதிமூணு நாள்?
நாளுக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 7 மேட்ச்சு ஓகே, இந்த 10 இது, 10 இதுவும் முடிக்கலாம் முடியும். வேறு பார்த்து தமிழ் வீடியோ கேம்ஸ் சோலோ 150 வந்துட்டோம்னா இந்த சேலஞ்ச் முடிஞ்சிடும். அதை மட்டும் முடிச்சுட்டு 50 vs 50 போய் அந்த லொக்கேஷனில் போய் எடுத்துருவோம். இப்போ கேம் சவுண்டோட என் சவுண்ட் ஓகே இல்லை ப்ரோ பேசுறது? ப்ளே க்ரௌண்ட் மோடு விட்றேன்னு சொன்னாருங்க, இன்னும் ப்ளே க்ரௌண்ட் மோடு விட்லையா? இன்றைக்கி தான் ப்ளே க்ரௌண்ட் மோடு வருதுன்னு சொன்னாங்க, ப்ளே க்ரௌண்ட் மோடு எனக்கு காட்டவே இல்லையே. உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு யாருக்காவது ப்ளே க்ரௌண்ட் மோடு வந்துச்சா? இங்கே அந்த லூட் லேக், ரூட் லேக் டு பில்டர் டவர்ஸ், இந்த இடம் தானே ப்ரோ? உதிப்போம். இப்போ நாளைக்கு வேறு கண்டென்ட் அப்டேட் இருக்குதா? சூப்பர். டேய் டான்ஸ் ஆட விடுங்கடா, நீ என்ன கொன்னா கூட பரவாயில்லடா. அந்த கேக் மட்டும் கண்டுபிடிச்சு நான் டான்ஸ் ஆடுறேன்டா. கேக்கு எங்க இருக்கீங்க? இதான் அப்புறம் அந்த கேக்கு கீழே இருந்து. எஸ் 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 டான்ஸ் ஆடிருந்தா, டான்ஸ் ஆடிருந்தா. சுற்றாதீங்களா அதுக்குள்ள? சுற்றாதீங்களா? வந்துட்டேன்டா. இம்பி போடு. இது சொல்லி முடிஞ்சிச்சு, அடுத்தது எங்கன்னு கண்டுபிடிக்கணும் ப்ரோ. வேறு ஏதாவது லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு இடம் முடிஞ்சிச்சு, இன்னும் 8 இடம் இருக்கு ப்ரோ. மொத்தம் 10 இடம் இல்லை. இது கூட இல்லை. இது வெப்பனை கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஏன்டா இது பண்றீங்க? மேப் காட்டுவா ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ. ஒரு புஷுக்குள்ள போய் உட்காந்துட்டு உங்களுக்கு மேப்பை காட்டுறேன். உட்காந்துட்டேன் 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 கொஞ்சம் உள்ள உள்ள. ஆ ஓகே, மேப் பாருங்க ப்ரோ. ஐயையோ ஜூம் அவுட் ஆக மாட்டேங்குது என் மவுஸு. ஸ்க்ரோல் பட்டன் ஆ பார்த்துக்கோங்க ப்ரோ. மேப்பு இல்லை ப்ரோ, 10 இடத்துக்கிட்ட டான்ஸ் ஆடணும்னு போட்டுருக்குது. ஒரு நாளைக்கு 2 தான் கொடுப்பாங்களோ? அப்படி இருக்கா, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்களே.
சபி ப்ரோ மேப் காட்ட சொன்னீங்களே மேப் இதுதான். இப்போதைக்கு லேசி லிங்க்ஸும் லூட்டில் இருக்க முடிச்சாச்சு. வேறு என்ன, வேறு எங்கே இருக்கும் ஏதாவது வீடியோ பார்த்தீங்களா, யாராவது பண்ணுறது பார்த்தீங்களா? லெஃப்டில் லாஸ்ட் ஜங் ஜங்ஷன் சொல்கிறீங்களா ப்ரோ? பதிமூணு நாள் கொடுத்துருக்காங்க ப்ரோ, 13 நாளுக்குள்ளே இது முடிக்கணும்னு இருக்காங்க. பர்த்டே இன்னைக்குன்றனால எப்படியும் இன்றைக்கே எல்லா இடமும் எஸ்எம்பி ப்ரோ காலாவா காலாவா என்ன ப்ரோ சொல்கிறீங்க? போட்டு வச்சிருந்தா ஓ கீழே ப்ரோ லெஃப்டில் கீழே தான் ஃப்ளஷ் ஃபேக்டரி சொல்கிறீங்களா? இதை சொல்கிறீங்களா? இதே ப்ரோ அதான் ப்ரோ கேக் லொக்கேஷன் தேடுறதுக்கு கஷ்டம், அதுக்கு தான் தகுந்த ஸோ இல்லை ப்ரோ. சில ஸ்ட்ரீமர்ஸ் பெரிய பெரிய ஸ்ட்ரீமர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க அந்த 10 கேக்கையும் இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பாங்க, அதை தான் பார்த்துட்டு பண்ணோம். நம்ம இப்போதைக்கு 2 முடிச்சிட்டோம், லேசி லிங்க்ஸ் அண்டு லூட் லைக் முடிஞ்சிச்சு. கண்டுபிடிச்சிருவானுங்க, இன்னைக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாத்தையும். எப்படி வெப்பனே இல்லாமல் 33 பார்த்தீங்களா ப்ளேஸு? வரட்டும்ப்பா வந்து போடட்டும், கையில் ஒரு வெப்பனும் கிடைக்கலையே என்ன பண்ணுறது, வெளில போனோன்னு கொண்டுருவானுங்க எப்படியும். ஆமாம் ப்ரோ அதான் சொன்னேன், ப்ரோ ஸ்ட்ரீமர்ஸ் இந்நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பாங்க எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் 50 vs 50 போனோம்னா ஈஸியாக நம்ம பிளேஸில் இருக்கிறதுலாம் டக்கு 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 டக்குனு முடிச்சிடலாம். போயிட்டு ஒரு டான்ஸை டான்ஸை போட்டு இன்னும் 6 மேட்சோ என்னமோ விளாட்ணும்னு நினைக்கிறேன், அது முடிஞ்சிடும் இதுவும் முடிஞ்சிடும். சூப்பர் ப்ரோ, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா? அப்டேட் விட்டுருவானுங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அப்டேட்டு திருப்பி விட்டுருவானுங்க. ப்ரோ கேக் நான் பார்க்குறேண்ணா எஸ்எம்பி தமிழ் கேமிங் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் புரியல.
ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ, முடிஞ்சால் பார்த்து சொல்லுங்கள். இதுக்குன்னு உங்கள் எம்பி வேஸ்ட் பண்ணிட வேணாம், எம்பி கம்மியாக இருந்தால் பார்க்காதீங்க, நான் கூட அப்புறமா பார்த்துட்டு நம்ம அடுத்து ஸ்ட்ரீம் பண்ணும்போது கூட டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த 50க்குள்ளே வரணும் சோலோலன்றது தேர்ட் சேலஞ்சும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 500 XP கிடச்சிரும். வேறு இன்னொன்று என்னென்னா, பர்த்டே சேலஞ்சு தான் இப்போதைக்கு முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஓடணுமா? சோலியை முடிக்க போகிறாங்களா? ஓகே, ஓடுவோம். யாராது? ஓ டேய், வீட்டுக்குள்ளே யாரா டயரை வச்சுது? சூப்பர், அவ்வளோ தூரம் ஓடணுமா? கண்டிப்பாக போகிற வழியே போட போகிறாங்க. எவனும் கேக்கை வந்து நம்ம பிக்காக்ஸ் வச்சு டிஸ்ட்ராய் பண்ண முடியாத மாதிரி தான் பண்ணியிருப்பாங்களா? இல்லைனா பிளேயர்ஸ் வேணுமே அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக்காக்ஸ் வச்சு டமால் டமால் நடிச்சு அதை நேரத்துக்கு டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்களா? வெற்றிகரமாக சர்க்கிள்குள்ளே வந்துட்டேன். என்ன ஒரு அதிசயம்! ஆ, பம்பு சூப்பரு. எப்படி வந்து செட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? ஆஹா, அடுத்த சர்க்கிள் அதுக்குள்ளே. டேய், கொஞ்சம் கேப் கொடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டாப் 10க்குள்ளே வந்துட்டேன் ப்ரோ, ஒன்றுமே பண்ணாமல். வெரி குட், அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு விளையாட தெரில, ஆனால் ஓட தெரிது, ஒளிய தெரிது. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுந்தாங்க, ரெண்டுமே நாங்கள் பண்ணுவோம்ல. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியில் இருக்க ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரிக்கு தூக்கம் கேட்க, 3வது கேட்க. ஆஹ்,
ஆஹா, ஒருத்தன் வரானே டேய். ஆ, அடிச்சுவோங்களா, அடிச்சு சாவுங்களா, எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த பக்கம் வேற ஒருத்தன் வரான் ரெஸ்ட்லேருந்து, இங்கே ரெண்டு பேரும் அடிச்சு சாவுறானுங்க. எஸ்எம்பி ப்ரோ ஏதோ சொல்லியிருக்காரு ப்ரோ, லோன்லி பார்க்கு, ரீட்டெயில் ரோடு, பேரடைஸு, பேட்டல் ஃபீல்டு, ப்ளஸ் ஃபேக்ட்ரி. லோன்லி பார்க்கு, ரீட்டெயிலு, பேரடைஸு, ப்ளஸ் ஃபேக்ட்ரி, பேட்டல் ஃபீல்டு. ஓகே ஓகே, போகிறோம். ஒரு மேட்ச்லேயும் முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். ஆ, யாரோ வராங்க, வாடா பக்கத்தில் வாடா, மூஞ்சியில் ஒரே ஒரு ஷாட் அடிச்சுக்கிறேன், அப்புறம் என்ன கொண்டு போ. நம்மள மாதிரி ஓட்டுறான். ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸ்லயே இருக்கு ப்ரோ. ஓகே, 50 vs 60 நம்ம இடத்துல அது வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. எங்கே இருந்தாலும் ஓடி போய் தேடி 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 கண்டுபிடிச்சிடலாம். பார்ப்போம் நம்ம லக் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரெண்டு மூணு கேம் விளாட்னா எப்படியும் ஒரு கேம்லேயாவது வந்துடும் நம்ம சைடு. ஆஹா, சர்க்கி குறையுதா டேய், 9 பேர் இருக்கீங்க, அடிச்சுக்கிட்டீங்க 2 பேர், இன்னும் சாவலையா? ஆஹா, அப்போவே அப்படி பேரடைஸ்லையும் இருக்குதா ப்ரோ? ஓகே, பேரடைஸு, பேட்டல் ஃபீல்டு, ப்ளஸ் ஃபேக்ட்ரி, லோன்லி. போகலாம் போகலாம். ஓ, நம்ம பேரடைஸில் தான் இருக்கோமா, அதனால தான் சொல்கிறீங்களா? இப்போது எடுக்க முடியாது ப்ரோ. இப்போ நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஏஞ்சி போனோம்னாலே தலையிலே சுட்டு காலி பண்ணுவானுங்க. 6 பேர் இருக்கானுங்க, அதுவும் வெறி கொண்டு இருக்கானுங்க. வாடா 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 வாடான்னு கூப்பிட்றாங்க. ஒரு ஷாட்கன்னு, அதில் 9 புல்லட்டு, நிறைய கன்று இருந்தாலே ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஐ, இங்கே ஒரு கன்று பார்க்கவே இல்லை. சுருங்க ஆரம்பிச்சிச்சா, எங்கடா இருக்கீங்க? அடேய் மண்டேனுங்களா, காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவோம். நாலு பேர் இருக்காங்க, அடிச்சுக்கிறானுங்க. அடுத்த சர்க்கிளில் தான் நம்ம இருக்கோம், எப்படியும் வந்து போட்டுருவானுங்க. வாங்கடா வாங்கடா, மாப்பிள்ளைங்களா,
மேட்ச் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். மூணு பேர் தான் இருக்காங்க, நம்ம நாலாக கொடுங்க. இவனை அடித்தோம், நல்லா அடித்தோம், ஆட்ஜனை வச்சு. இவர் காலி ஆயிடுவார் பிள்ளர். மண்டையிலே சுட போகிறாங்க. சொன்னல இன்னும் ஒருத்தன் இருக்கான், இவனை இவன் இல்லாமல் இன்னொரு ஒருத்தன் இருக்கான். எங்கே இருக்கார் அதை சொன்னிட்டான் நினைக்கிறேன். மேலே மேலே இருக்கான். அவனா இவனா, அவனா இவனா, அவனா இவனா. ஓ, உங்கள் லக்கி நம்பர் போகா, சூப்பர் ப்ரோ. என்னடா இப்படிலாம் கட்டுறீங்க, ஒரு பொட்டி கட்ட முடியுது, ஒரு ராம்ப் கட்ட ஸ்டம்பா. சூப்பர் கூச்சா 2401. போடு முடிச்சிட்டோம். வெரி குட். லேர்ன் ஃப்ரம் தெம் ப்ரோ, ஹவு டு பில்ட் அண்ட் ட்ரை ப்ரோ. நான் இப்போ தான் பில்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன், பட் மோஸ்ட் மேட்ச் பில்ட் பண்ண மாட்டேன். ஆமாம் ப்ரோ, இப்போ கொஞ்சம் அந்த இது ப்ளே கிரவுண்ட் மோடு இன்றைக்கி வருதுன்னு சொன்னாங்க. அந்த ப்ளே கிரவுண்ட் மோடை திருப்பி கொண்டு வந்துட்டானுங்கன்னா அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓரளவு ட்ரை பண்ணலாம், அதில் பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, இப்படி எந்த ஸ்டைலாக இருந்தாலும் யார் ஃபஸ்ட்டாக மேலே போகிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவானுங்க. அப்போ இந்த மேட்ச் ஃபேட்டல் ஃபீல்டுக்கு போவோமா? ஃபேட்டல் ஃபீல்ஸுக்கே போயிடுவோம். இப்போ எங்கே இருக்குது ஃபேட்டல் ஃபீல்ஸ்? ஃபேட்டல் ஃபீல்ஸ் நம்ம சைடு இல்லை போல இருக்குதே. எந்த சைடு ப்ரோ, எது போகலாம் இப்போ? ஃபேட்டல் ஃபீல்ஸ் நம்ம சைடில் இல்லை. ப்ளசன்ட் பார்க்கில் இருக்கா, அங்கே இருக்குன்னு சொன்னீங்களா? ப்ளசன்ட் பார்க்கு அங்கே போய் பார்ப்போம்.
கரெக்டாக போ. எனக்கு தெரிஞ்சு இதோட பப்ஜி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பப்ஜியில் யார் ஃபஸ்ட்டு நல்லா ஷாட் அடிக்கிறாங்களோ கரெக்டாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே. இதில் பில்ட் பண்ணுறது அது இதுன்னு. ஆஹா, இங்கே ஒரு கேக் இருக்குது ப்ரோ. இங்கே இங்கே சூப்பர். வந்தோடனே கேக்கை கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது கேக்கு ஓகே. ஓடு டான்ஸர். முடிஞ்சிச்சு, மூணாவது கேக் முடிஞ்சிச்சு ப்ரோ. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கேக் சாப்பிட முடியாது ப்ரோ, கல்லில் செஞ்சுருக்காங்க, என் பல் தான் உடஞ்சிடும். அப்படி இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு ஒரு 5 இல்லை 10 லெவல் வரைக்கும் பாட்ஸ் தான் இருக்கும் பப்ஜியில். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ்னால் மேக்ஸிமம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான். நான் விளாண்டேன், ஒரு 30 லெவல் கிட்ட வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட இது போயிடுச்சு, அக்கௌண்ட் டெலீட் ஆயிடுச்சு. அதனால தான் விளையாடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக அவனு ஆளுங்க இருக்கானுங்க போல இருக்குது. கொஞ்சம் தள்ளி ஓடுறதே சேஃப். எமுலேட்டர் கிளியர் ப்ரோ. எமுலேட்டர் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு சுடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மவுஸ் யூஸ் பண்ணி சுடுறதுனால. நான் மொபைலில் தான் விளாண்டேன், டஃப்பாக தான் இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் விளாட விளாட ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஓ, அந்த கேக் பக்கத்தில் இருக்கிற ஸ்மால் கேக் சீட் பண்ணலாமா? எனக்கு தெரியாது. அடுத்த கேக் நம்ம போவோம்ல, அதில் போகிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற கேக்லாம் சாப்பிட்டு ஷீல்டு ஏற்றி. இப்போ நான் நம்ம இடத்துல இருக்கேன்னா எனிமி இடத்துல இருக்கேனா? ஆஹா, எனிமி இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நம்ம இடம் தான். ஆமாம் ப்ரோ, எனிமி இடத்துல ஓடிட்டு இருக்கேன். இந்த பாவி சண்டாலா. ஆமாம் ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் நான் மொபைலில் விளாண்டுருக்கேன். பப்ஜி, ஃபோர்ட்நைட், அதுக்கெலாம் முன்னாடி ஃப்ரீ ஃபயர் தான் ஃபஸ்ட்டு நான் விளாண்ட பேட்டில் ராயல் கேம். நல்லாயிருக்கும், கிராஃபிக்ஸும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒன்று, நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் வந்து ரொம்ப மோசமான மொபைல், சார்ஜ் நிற்காது. அதனால அந்த கேம் ரொம்ப நேரம் விளாட முடியாதனால டெலீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதோட நான் திருப்பியும் அதை இன்ஸ்டால் பண்ணல. பட் நல்ல கேம் தான், அதுவும் நல்ல கேம் தான்.
இந்த கண்ட்ரோலை வச்சு ரெசிடென்ட் லெவல் 4 ரெசிடென்ட் லெவல் 5 மற்றும் ஃபுல் கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஃபோர்ட்நைட் வெறும் போது கண்ட்ரோல் சேஞ்ச் ஆகும், அதிகம் யூஸ் பண்ண வேண்டியது. ஃபோர்ட்நைட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அது கூட நீங்கள் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, சார்ஜ் போட்டுக்கோங்க. நான் போட்டு வச்சு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டபிள்யூ டபிள்யூ டூ கே ராவ்ல அந்த மேட்ச்லாம் ரீப்ளே பண்ணுங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வந்து பார்த்துருக்கீங்க. மொபைலில் இருக்கா ப்ரோ? இன்டர்நெட்டு எப்படி ப்ரோ? இன்டர்நெட் இருக்கா? அதை பார்க்கணும்ல. மூணு பர்த்டே கேக்கு. ஓகே, ஓவர். சிங்கிள்ஸ் மேட்சே போவோம். எங்கெங்க இருக்குன்னு சொன்னீங்க? இப்போதைக்கு லேஜி லிங்க்ஸ் முடிச்சாச்சு, லூட் லேக் முடிச்சாச்சு, பேரடைஸ் முடிச்சாச்சு, மூணு இடம் முடிச்சாச்சு. ஃபேட்டல் ஃபீல்ட்ஸ் சொன்னீங்களா? ஃபேட்டல் ஃபீல்ட்ஸுக்கு அடுத்து போவோம். சோலோவில் ஃபேட்டல் ஃபீல்ட்ஸில் போய் எடுக்கிறோம், எடுத்தோடனே செத்துடுறோம். அடுத்தது வந்துட்டு அடுத்ததுக்கு போகிறோம். ப்ளஸ் ஃபேக்ட்ரி, ப்ளஸ் ஃபேக்ட்ரிக்கு இப்போ போயிடுவோம். டக்குன்னு எடுத்துட்டு அவங்ககிட்டயாவது மாட்டி டக்குன்னு செத்துடுறோம். ஃபேக்ட்ரி எங்கே இருக்கீங்க? ஆ, இங்கே இருக்கார், ஃபஸ்ட்லேயே இருக்கார். குடிக்கணுமா? ஓகே, ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி போயிடுவோம். முடிஞ்சளவுக்கு சார் இந்த இது முடிச்சிடலாம்ல, ஒரு சர்வே பண்ணலாம். சர்வே பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகிடும். இந்த இது சேலஞ்சஸ்லாம் டக்கு டக்கு முடிச்சிடலாம்ல, எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. தூரத்துக்கு கேக்கு நினைக்கிறேன் இதுதானா? அந்த கேக் இதுவா இல்லை? அது கல். ப்ளஸ் ஃபேக்ட்ரியில் எங்கே போகுது? பலூனே இல்லையே. இது வரைக்கும் என் கண்ணுக்கு எதுவும் பலூன் படலை. என்ட்ரன்ஸ் கிளியர் இருக்கா? இங்கே பலூன் எதையும் காணுமே ப்ரோ? இதானே என்ட்ரன்ஸ் ப்ளஸ் ஃபேக்ட்ரிக்கு? ஆஹா, பின்னாடி லிமிட் போட்டுட்டான். சைடு என்ட்ரன்ஸா? இங்கே ப்ரோ இந்த என்ட்ரன்ஸ் சொல்லியா தான் நம்ம உள்ளே வந்தோம். இந்த என்ட்ரன்ஸ் சொல்கிறீங்களா? இங்கே இருக்கா?
இந்த என்ட்ரன்ஸ் தான் சொல்கிறீங்க. ஓகே, அடுத்த மேட்ச் அப்படியே டக்குனு வந்துருக்கோம். ஓகே, இப்போ அங்கே மார்க் அடிச்சு கரெக்டாக அந்த அந்த சைடு என்ட்ரன்ஸில் போய் இருந்து அட்லீஸ்ட் அந்த இடத்த முடிச்சதுக்கப்புறம் அவன் பின்னாடி வந்து சுட்டுருந்தாவது. ஓகே, டக்குன்னு போட்டானே. ஃபேக்ட்ரியில் இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு ப்ரோ, இங்கே இருக்கிறது. ஏ டான்ஸ் ஆட விட்றா என்ன முதல்ல. ஐயோ, எனக்கு எதுவுமே வேணாண்டா. ஓட்டா 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 ஓட்டா. ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி முடிச்சாச்சு ப்ரோ. இல்லா சீக்கிரம் சீக்கிரம் வெப்பன் வெப்பன் வெப்பனை தவிர எல்லாமே கிடைக்கிட்டா வெப்பா. காலி 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 ப்ளஸ் ஃபேக்ட்ரி, ப்ளசன்ட் பார்க், லேசி லிங்க், லூட் லேக், நாலு இடத்துல முடிச்சாச்சு. இன்னும் ஆறு இடம் இருக்கு. அண்ட் மூணு மேட்ச் விளாடணும்.
மூணு மேட்ச் முடிச்சா 5000 எக்ஸ்பி கொடுக்கணும். பரவாயில்லையா, இன்னும் 6 இடம் எங்கெங்க இருக்குது. நெக்ஸ்ட் இடம் எங்கே ப்ரோ? லெசன்ட் பார்க் முடிச்சாச்சு, லூட் லேக் முடிச்சாச்சு, லேசி லிங்க் முடிச்சாச்சு, ஃப்ளஷ் ஃபேக்ட்ரி முடிச்சாச்சு. ரீட்டெயில், அடுத்து ரீட்டெயில் போகும். ரீட்டெயில் அதுக்கு அடுத்தது பேரடைஸ். ஆமாம் ப்ரோ, கார்ட்டூனிஷ். பேட்டல் ஃபீட் ஃப்ளஷ் ஃபேக்ட்ரி முடிச்சாச்சு, பேட்டல் முடிக்கல, பேரடைஸ் முடிக்கல, லோன்லி முடிக்கல, ரீட்டெயில் முடிக்கல. என்ட்ரன்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த என்ட்ரன்ஸ் தெரியல, ரீட்டெயில் அப்படி சென்டரில் போடும். இப்படியே சுற்றி பிட்டி பார்ப்போம். ஹாய் ஜேபி த பாஸ். உங்கள் கண்ணுக்கு ஏதாவது பலூன் தெரிதா ரீட்டெயிலில் காய்ஸ்? என் கண்ணுக்கு எதுவும் பலூன் தெரியல. உங்களுக்கு ஏதாவது கேக் சென்டர்ல இருக்கு போல. இதோ இருக்கா, அதான் கேக்கு. ஓகே, ஆமா. கொண்டாதீங்களா ப்ரோ? இந்த சேலஞ்ச் முடிச்சுட்டு ப்ரோ, அதனால தான் கிளைடர் ஃபாஸ்டாக ஓபன் பண்ணிட்டேன். பி டான்ஸ் பாடா முடிஞ்சிச்சு. வெப்பன் 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 ஆஹா, அங்கே எவனும் இருக்கான்? பேரடைஸ்க்கு போகலாமா? பேரடைஸ்க்கு போய் முடிக்க பார்ப்போம். ஆ, ட்ரிஃப்ட் வந்துட்டா. இங்கே எங்கே இருக்குது கேக்கு? பேரடைஸ், பேரடைஸ் இங்கே ஒரு கேக் இருக்கு ப்ரோ. இந்த கேக்கையும் முடிக்கிறோம். எல்லாம் கேக்கும் எனக்கு.
நான் கேக்கும் சாப்பிட்டேன் ப்ரோ, ஆனால் பாருங்கள் 40 தான் கிடச்சிருக்குது. நல்ல வேலை கேக் எடுக்கிற வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. மேபி த பாஸ் கேக் வந்து இப்போ சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அந்த கேக் சேலஞ்ச் வந்து 10 கேக் கண்டுபிடிக்கணும் மேப்பில். 10 கேக் கண்டுபிடிச்சா அது முன்னாடி நம்ம டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடணுன்னா நம்மளுக்கு வந்து பேக் பிளிங் தராங்க. 10 கேக்கு 14 மேட்ச் விளாடணும். அப்புறம் டேமேஜ் ஒரு 1000 டேமேஜ் பண்ணும் பிளேயர்ஸ். தெரில என்ன ஃப்ளேவர்னு தெரில. ஜேபி த பாஸ் ஓகே, ரெண்டு சேலஞ்ச் முடிச்சிட்டோம் இதில். சூப்பர் ஜேபி த பாஸ் பார்த்துக்கோங்க. 14 மேட்ச் விளாடணும். டீல் டேமேஜ் டு ஆப்போனன்ஸ் அது ஒரு 1000 கொடுத்துருந்தாங்க, அது பண்ணிட்டேன். டான்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பர்த்டே கேக் 6 முடிச்சாச்சு, 10 இருக்குது. இது மூணுத்தையும் முடித்தோன்னா இந்த பேக் பிளிங்க் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட் இயர் பர்த்டே இருக்கிறதுனால ஃபோர்ட்நைட்டுக்கு. அடுத்து எங்கே போகலாம் ப்ரோ? பேரடைஸும் முடிச்சிட்டேன், ரீட்டெயிலும் முடிச்சிட்டேன். வேறு ஃப்ளஷ் ஃபேக்ட்ரி முடித்தோமா? ஃப்ளஷ் ஃபேக்ட்ரி தான் முடித்தோன்னு நினைக்கிறேன். ஆ, ஃப்ளஷ் ஃபேக்ட்ரி முடிச்சிட்டோம். ஃபேட்டலுக்கு போகணுமோ? இன்னும் 4 இடம் இருக்குது. ஃபேட்டல், ஆ, ப்ளசன்ட் பார்க், ப்ளசன்ட் பார்க், ப்ளசன்ட் பார்க் ஃபேட்டல். ஓகே, இன்னும் 4 இடத்துக்கு போனோம். அப்புறம் என்னது, ரெண்டு மேட்ச் முடித்தோன்னா, 5000 எக்ஸ்பி தரானு. நம்ம 5000 எக்ஸ்பி எடுக்கிறது எப்படி? 10 நாள் எடுத்துக்கிறோம். 10 நாளுக்கு மேலே ஆகிடும். நம்ம விளையாடுறது லட்சணத்துக்கு ஃபேட்டல் ஹில்ஸ் ப்ளஸ் ஃபேக்ட்ரி, ஃபேட்டல் ஹில்ஸ் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ப்ளஸ்ன்னு பார்த்தார். ஃபேட்டல் ப்ளஸ்ன் பார்க்குங்கிறது ப்ளஸ்ன் பார்க் போயாச்சு. இப்போ ஃபேட்டலுக்கு போயிடும். ஓகே காய்ஸ், கண்டுபிடிக்கணும். ஜேபிதவாஸ் அவர் விளாண்டு முடிச்சிட்டாரு. நான் செம்ம நூபு, என் கூட விளாண்டு அவர் தோத்து போகிறதுக்கு பாவம். இங்கே எங்கே கேக் இருக்குது? உங்கள் கண்ணுக்கு ஏதாவது பலூன் ஏதாவது தெரியுதா ப்ரோ? ஏர்டெலுக்கு வந்தாச்சு. ஆ, சென்டரில் தான் வச்சுருக்காங்க. நம்ம மார்க்கிங் வச்சுருக்கோமே அது பக்கத்துலே. நல்லா தான் விளையாடுறீங்க. நீங்கள் ஃபோர்ட்நைட்டே ஸ்ட்ரீம் பண்ணலாம். நானே ஃபோர்ட்நைட் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம்ல. இன்டர்நெட் கூட லேக்லாம் ஆகலை ப்ரோ, நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஓடு டான்ஸா? ஓகே
ஏய் சாப்பிட்றா சாப்பிட்றா கேட்டு சாப்பிட்றா கேட்டு சாப்பிட்றா கேட்டு சாப்பிட்றா கேட்டு சாப்பிட்றா கேட்டு சாப்பிட்றா சாப்பிடு சாப்பிடு நல்லா பசி போல எல்லாத்தையும் சாப்பிட்டா டேய் ஆமா வச்சு நான் என்னடா ஆமா ஒத்துக்கி தலையில் தூக்கி அடிக்கிறதா ஏதாவது ஒரு வெப்பனை கொடுங்கடா எந்த எப்படி ப்ரோ 1080p ஸ்ட்ரீம் பண்ணுறேன் ஏதாவது லேக் ஆகுதா இல்லைனா குவாலிட்டி ஏதாவது ப்ளர் மாதிரி தெரியுதா இன்னும் க்ளீனாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள் 1080p ல தான் 60 frames per second தான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரீம் ஓகேவா இல்லை குவாலிட்டி ஏதாவது ஏதாவது கம்மி பண்ணணுமா இல்ல ப்ரோ ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நான் ஸ்ட்ரீம் பண்றதுனால எனக்கு அவ்வளவு தெரியறதில்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு ஓகே ஓகேனா எனக்கு ஓகே தான் குவாலிட்டியில் ஏதாவது கேக் ஏதாவது இருக்குதான்னு போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு பார்க்க வந்தேன்டா கரெக்டாக ப்ரோ ஆனாலும் உங்கள் ஸ்ட்ரீம் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேக் ஆகாமல் இருந்தாலே பார்க்குறவங்களுக்கு ஓகே தான் இவன் போயிட்டான்னா அதாவது கேக் இருக்கான்னு போய் பார்ப்பேன் நீ இங்கேயே கூட அறம் போட்டு தங்கிட்டான் போல இருக்குது பின்னாடி தான் ஓடும் ஐயோ
கலி. வேற எங்க இருக்கும் லெசன் பார்க்? லெசன் பார்க் போனேன். கரெக்ட். நூறு மேட்ச் விளாண்டா 5000 எக்ஸ்பி தராங்க. எப்படியும் 20 லெவல் கிட்ட வந்துடும் போல இருக்குது. இன்னும் 3 நாட்டில் எடுக்கணும். லெசன் பார்க் ஒரு இடம், வேற 2 இடம் எங்கெங்க ப்ரோ? டில்டட்ல ஏதாவது வச்சிருக்கானுங்களா கேக்கு? டில்டட்ல கண்டிப்பா வச்சிருப்பானுங்களே. லெசன் பார்க் போறோம். இங்கே உங்க கண்ணுக்கு ஏதாவது கேக்கு தெரியுதா? அட்லீஸ்ட் பலூனா தெரியுதா? கேக் இங்க வச்சிருக்காங்க. சூப்பர். முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சா? எதுக்கும் ஆடிக்கும்
ப்ளசன்ட் பார்க்கு முடிச்சாச்சு. வேற எங்க சொன்னீங்க? லோன்லி லாட்ஜ், கரெக்ட். லோன்லி லாட்ஜில் இன்னும் முடிக்கல, நெக்ஸ்ட் இது லோன்லி லாட்ஜ் போயிடுவோம். Hi, hi, hi. Welcome to the stream.
எப்படி சூப்பரா? ஆஹா, எவனோ ஒருத்தன் ஓடுறான். PS4ல கீபோர்ட் அண்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணி விளையாடுறோம். சும்மா ஒரு ட்ரை தான், எப்படி வருதுன்ட்டு. பில்டு பண்ணுறது தான் வரமாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம், ஆனால் எய்மிங் ஓரளவுக்கு ஓகே எனக்கு தெரிஞ்சு. இமெயிலே இன்னொருத்தன் அடிச்சான், நான் தானே பார்த்தேன் பின்னாடில இருந்து ஒருத்தன். எந்த நாய் சாவ போதுன்னு தெரியல. பதினாலு மேட்ச் முடிச்சாச்சு பர்த்டே சேலஞ்சில். ஸோ 5000 எக்ஸ்பி கிடச்சிச்சு. ஆ, விளாட்லாம் ப்ரோ, ஆனால் நான் சரியான நோபு, உங்களுக்கு ஓகேனா விளாட்லாம். ஓகே ப்ரோ, எனக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சி விட்ருங்க. ஷான் 007 டாமினிக் ப்ரோ, அந்த நேம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதான் என் ஐடி. அதுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சி விட்ருங்க, நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ விளாட்லாம், நோ ப்ராப்ளம். என்னோடய கேம் பிளே பார்த்து நீங்கள் கடுப்பாகாமல் இருந்தால் சரி, சந்தோஷம். ஸோ காய்ஸ், டெய்லி அந்த இது பர்த்டே சேலஞ்சில் வந்து ரெண்டு குவஸ்ட் முடித்தாச்சு. ஒன்று வந்து டேமேஜ் அந்த குவஸ்ட் முடித்தாச்சு, ஒன்று வந்து 14 மேட்ச் விளாட்ணும், அந்த 14 மேட்சும் முடித்தாச்சு இந்த மேட்சோட. ஸோ 5000 எக்ஸ்பி கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு சேலஞ்ச் தான் இருக்குது, பர்த்டே கேக் சேலஞ்சு. இடமும் மூணு இடமும் முடிக்கணும் பர்த்டே கேக்கு. அது முடிச்சோம்னா நம்மளுக்கு அந்த பேக் பிளிங்க் கிடச்சிடும், எபிக் பேக் பிளிங்க். நம்ம காசு கொடுத்து எதையும் வாங்குறது இல்லை, பேட்டில் பாஸ் கூட வாங்குறது கிடையாது. நம்ம விளையாடுறதுக்கு எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்? தேங்க்யூ ப்ரோ, எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் வந்து பாருங்கள், நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது. இந்த கேம் மட்டும் இல்லை, WWE டைட்டன் ஃபால் முடிஞ்சால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபினிக்ஸ் ப்ரோ, நீங்கள் கிளம்புறீங்களா? ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ.
நைட் இன்னைக்கு என்ன கேம் ப்ரோ பண்ண போறீங்க அதை சொல்லிட்டு முடிஞ்சா சொல்லிட்டு போங்க. அவுட் லாஸ்ட் நேற்று நைட்டோட ஓவர் சூப்பர். இன்னைக்கு என்ன கேம்? சூப்பர் சூப்பர். டார்க் சைடர்ஸ் இன்னும் நிறையா இருக்கும் போல இருக்கு. இருக்கிறதுலே பெரிய கேம், நீங்கள் பண்ணதுலேயே பெரிய கேம்னு பார்த்தா டார்க் சைடர்ஸ் தான் நினைக்கிறேன். இல்லை ப்ரோ நான் ஸ்ட்ரீம் முடிக்கல, அவர் கிளம்புறேன்னு சொன்னார், சைஃபை கிளம்புறேன்னு சொன்னார், அதுக்கு நான் பாய் சொன்னேன். ஓகே நம்ம கிளம்பலாம், நம்ம போயிட்டு அடுத்த இடம் போக வேண்டியதான். இன்னும் ரெண்டு இடமும் என்னமோ இருக்குது, அந்த ரெண்டு இடமும் முடித்தா அந்த பேக் பிளிங்க் அடிச்சிடும். மூணு இடம் இருக்கு, எங்கெங்க அதுதான் தெரியல. பத்தொம்போது லெவலில் வந்துட்டோம், பரவாயில்லையே. அப்புறம் இன்னும் 1 or 2 ஸ்ட்ரீமில் ஃபினிஷ் ஆயிரும். பாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அடுத்து ஒரு ஸ்வாட் எடுக்க போகணும், அது வச்சா ஃபைனல் பாஸ் தான். வேறு அவுட் ப்ளஸ் டிஎல்சி விசில் ப்ளோவர் ஸ்டார்ட் பண்ணாமல் ஐடியா இல்லையா? அவுட்லாஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அவுட்லாஸ் பண்ணுங்கள், இன்னும் கிடச்சா கூட பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டோரியே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ஒரு இடத்துல கூட போராக இல்லை, அடுத்தடுத்து இது இது பண்ணணும் இது இது பண்ணணும் வந்துகிட்டே இருந்துச்சு. டார்க் சைடர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவுட்லாஸ் சூப்பர், சின்ன கேமாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னும் எங்கே ப்ரோ போகணும்? இன்னும் மூணு இடம் போகணும்னு போட்டிருக்குது. நம்ம போகாத மூணு இடம் எங்கெங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? லோன்லி லாஜா ப்ரோ? ஓகே இந்த இந்த கேம் லோன்லி லாஜ் போய் பார்ப்போம். ப்ரோ சொன்ன மாதிரி லோன்லி லாஜில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் இன்னும் ரெண்டு இடம், அது எங்கெங்கன்னு தெரில, பார்ப்போம். டில்டட்லலாம் இல்லையா ப்ரோ? டில்டட் டவர்ஸில் ஏதாவது இருக்குதா, ஏதாவது சொன்னாங்களா வீடியோஸில்? ஓகே ப்ரோ, இவ்வளோ நீங்கள் சொன்னதே பெரிய விஷயம். லோன்லி லாட்ஜ் அந்த பக்கம் தான் போகிறோம், ஆட்டமாக போச்சு. லோன்லி லாட்ஜ் போகிறோம், இங்கே முடித்தாச்சு, இங்கே முடித்தாச்சு, அப்புறம் இங்கே முடித்தாச்சு, இங்கே முடித்தாச்சு, இங்கே முடித்தாச்சு, இங்கே முடித்தாச்சு, இங்கே முடித்தாச்சு, இங்கே முடித்தாச்சு, இங்கே முடித்தாச்சு.
ஃபோன்லேயும் இல்லை, அதில் எங்கே கேக்கு ஃபுல்லாக மரமே மறைச்சிட்டு இருக்குதே. கேக் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. இன்னும் ரெண்டு இடம் இருக்குது ப்ரோ, அது மட்டும் எங்கேன்னு கண்டுபிடிச்சா சேலஞ்ச் ஓவர். டஸ்டி இல்லையா ப்ரோ? டஸ்டி டிவெட். ஐயோ எவனோ வரான், காலி பண்ண போகிறாங்க. வச்சு ஜோலியை முடிக்க போகிறான். ஓகே ப்ரோ, வேலிங் பூச்சு பக்கத்தில் தான் இருக்குது. என்ன என்ன சோலியை முடிக்க போகிறான், அடுத்த மேட்ச் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். வெயிலிங் வுட்ஸுக்கு வந்துட்டோம் ப்ரோ. இங்கே எங்கே கேக் இருக்கும்?
டீமிங் பண்ணுறானுங்க சோலோ மேட்ச்சில், பார்த்தீங்களா ப்ரோ? ரெண்டு பேர் டீமிங் பண்ணுறானுங்க சோலோ மேட்ச்சில். அடப்பாவிங்களா, இதை விடக்கூடாது. சூப்பர், ஒருத்தவனை காலி பண்ணுறோம் ப்ரோ. டீமிங் பண்ணக்கூடாதுல்ல ப்ரோ? ஆனால் ஏற்கனவே நம்ம இந்த லெசன்ஸில் விளாடுவோம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கேக் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது ஆனால் ரிப்போர்ட் பண்ணால் அவள் தான் ப்ரோ, ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பார்த்தேன்ல அந்த வீடியோ, நான் இப்போ வந்து எபிக் அனுப்பினா அவங்க அக்கௌண்ட் பேன், இதாவது கண்டுபிடிச்சி பேன் பண்ணிடுவாங்க. பாக்ஸ் மேலே பாக்ஸ் கட்டிக்கிட்டே போகிறான். வேற எங்கேருந்து சுட்டானுங்களே, அது தம்பியா? சுத்தம் என்னோட ஆமோ காலி. டிக்கேக்ஸ் வச்சு அடிக்கலாம்னு மணந்துடும் ஓட்டாம்பரம். ரெண்டு சேலஞ்ச் ப்ரோ,
பார்த்தேன் ரெண்டு பேர் நின்னுன்னு சரி கிரானேட் தூக்கி போடுவோம், வரது வரத்தோம் தூக்கி போட்டேன், பரவாயில்ல ஒரு கில் கிடச்சிச்சு. டஸ்டியில் போய் பார்க்க சொன்னீங்களா? டஸ்டியில் போய் பார்க்கவா டில்டட்ல போய் பார்க்கவா? கிரீசி க்ரோவு, ஸ்னோபி ஷோர்ஸு, ஹாண்டட் மில்ஸ், ஹாண்டட் மில்ஸ் சொன்னீங்களா? ஜங்க் ஜங்ஷனு, ஹாண்டட் மில்ஸ் சொன்னீங்களா? ஹாண்டட் மில்ஸ் போய் பார்ப்போம். ஜங்க் ஜங்ஷன் போயிட்டு அப்படியே ஹாண்டட் வரலான்றீங்களா? ஓகே ப்ரோ. ஜங்க் ஜங்ஷனில் இல்லை ப்ரோ. ஹாண்டடுக்கு போயிடுவோம். ஹாண்டட்லையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்னாவியா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, ஆஹா என்னடா ஸ்டக் ஆயிடுச்சு. ஆஹா ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ. நோட மாட்டிக்கிறான். அடடா கேம் ஹேங் ஆயிடுச்சு. சூப்பர் இல்லை ப்ரோ, கனெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. கனெக்ஷன் டைம் அவுட் வந்துச்சுன்னா நேரத்துக்கு ஸ்ட்ரீம் ஒன்று நின்றுருக்கணும்ல. இவன் நின்றுட்டான் நவுரில், ஜாய்ஸ்டிக்லேயும் மாற்றி பார்த்துட்டேன், இதுலேயும் மாற்றி பார்த்துட்டேன், நவுரில். ஸ்னாபி கொஞ்சம் தூரம் தான்.
இல்லை ப்ரோ, மற்ற வெப்பன்ஸ்லாம் மாத்துறேன், ஜூம்லாம் பண்ணுறேன் பாருங்க, கேம் கட் ஆகல. ஆனால் இவன் நவுற மட்டும் மாட்டிக்கிறான் ப்ரோ, எங்கே வந்து மாட்டினான்னு தெரில. என்ன ப்ரோ வெளியில் வந்துச்சு? ஆமாம் ப்ரோ, நெட்ஒர்க் கனெக்ஷன் லாஸ்ட்டுன்னு தான் வருது. நடப்பாதீங்களா? இன்னும் ரெண்டு இடம் எங்கே எங்கன்னு தெரியல, அந்த ரெண்டு இடமும். ஸ்னாபியில் இப்போ போய் பார்ப்போம், ஜங்க்லேயும் இல்லை ஹாண்டட்லேயும் இல்லை, ஸ்னாபியில் போய் பார்ப்போம். ஓகே ப்ரோ, செட்டிங்கில் போய் டீபக் ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஸ்னாபி சொன்னீங்களா ப்ரோ? ஸ்னாபில் இல்லை ப்ரோ, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸ்னாபில் கேக் இல்லை.
இல்ல ப்ரோ, எதுவும் கேட்கலையே என்ட்ரன்ஸ்ல. என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டேன், இங்கே ஒன்றும் இல்லை. இந்த பில்டிங் தான் நம்பர் சொல்கிறீங்க? பாருங்க கேக் எதுவுமே ஃபவுண்டேஷன் தான் ப்ரோ, கேட்கல. ஸோ ஸ்னாபிலையும் இல்லை, அப்புறம் ஹாண்டட்லேயும் இல்லை, வேற எங்க ஜம் ஜங்ஷன்லேயும் இல்லை. கிரீஸில் அடுத்து போய் பார்ப்போம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் இருந்து நீங்கள் எங்கெங்கே இருக்குன்னு இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு.
ஒரு டிட்டான் most
கிட்ட மலை கிட்ட ஒன்று இருக்குது. ஓகே பார்த்தாச்சு, 9th 1 முடிச்சிடலாம். Thank you.
போடு. Hi gaming with Daran. சொல்லுங்க ப்ரோ. Thanks bro. Thanks for subscribing. ஓகே ப்ரோ, நீங்களும் கேமிங் தான் பண்ணுறீங்களா? பப்ஜி மொபைலா? சூப்பர் ப்ரோ. கேமிங் வித் தரன். என்னோட ஏதாவது ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க ப்ரோ. உங்கள் ஐடி எனக்கு வந்துடும், நான் அது வழியாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். வாடா 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 வாடா, என்ன ஆஃபீஸ் இல்லையடா உனக்கு?
மச்சான் ஒரு கில் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோ பார்த்துக்கோ, அப்புறம் பார்க்கல நம்ப மாட்டேன் அப்படின்னு. இதுக்கு எங்க என்ட்ரன்ஸ் இருக்குது? அட பாவிகளா, எத்தனாவது? எட்டாவது. ம், பகப்பால சேலஞ்ச் இதை முடிச்சுட்டா இந்த கேக் வச்ச பேக் நம்மளுக்கு தான். அந்த லாஸ்ட் இடம் எங்கே இருக்குது அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். I don't know, I thought that was kind of funny. But as for the other one, if we keep going to the west, I believe, to Pleasant Park, you can find another one just outside of Pleasant Park. But it's actually a little bit to the east of Pleasant Park. As you can see, it's on a... back to back. But yeah, after that, to the waterfall that's more on the southern side of Loot Lake. If you go down there, towards the challenge. But actually, guys, one that I forgot that's really close to Retail Row is Lonely Lodge, actually. So this one is right out in the open as well. It's a little bit to the west of Lonely Lodge. Hopefully that's correct. Hopefully I'm not saying the wrong, like, directions. But as you can see here, it's right next to, like, the cabin, or pretty close to it. Also near some, like, cars and trailers, like, on the road itself. And also near that cave where there's, like, a chest inside of it. So just go right outside of there, you'll find this cave ready to be danced in front of. But getting back to where we were, near Pleasant and Blue Lake, there is one in Grove as well, and that one's super easy to find. It's right out in the open, as you can see here. It's actually near the Der Burger. Greasy Grove, அங்க ஒன்னு இருக்கு. So after finish message me, I WhatsApp, I will call. Okay da. Do no ஒரே ஒரு சேலஞ்ச், அது முடிச்சிட்டனா லைவை ஸ்டாப் பண்ணிடுவேன்.
see growth. Okay, I'm going to time set for one. For the two. Super. 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 Guarda. Dali Dani. கொல பிக்காக்ஸ் வச்சு போட்டுருந்தவங்க அவனும் பிக்சாக்ஸ் எடுத்து அடிச்சிருக்கலாம் லூசிஃபர் அதை விட்டுக்கிட்டு ஸ்னைப்பர் ஷாட்கன் ஓகே ஷாட்கன் கிடைக்குது அந்த ஷாட்கன் மாசம் போல இருக்குது பாக்ஸ் ஆமோ பாக்ஸ் எடுக்கணுமா நெத்தில ஆமோ பாக்ஸ் இருக்கா இல்லை இந்த பக்கத்தில் பில்டிங்கில் ஆமோ பாக்ஸ் இருக்கான்னு பார்த்து ஓகே காய்ஸ் சேலஞ்சு முடிச்சாச்சு பர்த்டே சேலஞ்சு ஒரு வழியாக 3.5 மணி நேரம் ஆச்சு பேக் பிளிங்க் அடிச்சிச்சு சூப்பர்
சூப்பர் சூப்பர் பேட்லிங் கிடச்சாச்சு நம்மளுக்கு. சேலஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே ஓகே காய்ஸ், இதோட ஸ்ட்ரீமை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டபிள்யூடபிள்யூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோரும். பை.